சென்னை, கடலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. ரீமல் புயலானது வடக்கு நோக்கி நகர்ந்து 6 மணி நேரத்திற்கு தீவிர புயலாக மாறக்கூடும் என்பதால் புயல் நள்ளிரவில் வங்கதேசம் மற்றும் அதை ஒட்டிய சாகர் தீவு அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இந்த ரீமல் புயலின் தாக்கம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் தமிழகத்திற்குரியான அறிவுறுத்தல்கள் என்ன? இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் ரீமல் புயல் என்பது நிலை கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை தீவிர புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது வரையிலும் தீவிர புயலாக மாற இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இது வங்கதேசத்திற்கும் அதே போல மேற்கு வங்கத்திற்கும் இடையே இன்று நள்ளிரவில் கரையை கடக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ச்சியாக வடக்கை நோக்கி தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலையிலிருந்து பிற்பகலுக்குள்ளாக இது தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் என்பது 110-120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 135 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால், தூத்துக்குடி அதே போல பாம்பன் ஆகிய துறைமுகங்களுக்கு இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் 23ஆம் தேதிக்கு முன்னதாகவே கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும், அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய கரைகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது எண்ணூர், கடலூர், அதே போல நாகப்பட்டினம், சென்னை, காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களுக்கு இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த புயலின் தாக்கம் என்பது சற்று குறைவாக தான் இருக்கக்கூடும் என்றும், ஒரு சில மாவட்டங்கள் அதாவது மலைப்பகுதிகள், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை முதல் கனமழை வரையிலும் வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடனும் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.